ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அரசுவை ஃபுட் பேலஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே அட்டகாசமான சப்பாத்தி, தோசை, சாம்பார் ரைஸ், இது எல்லாத்துக்குமே சூப்பர் மேட்சான ஒரு சைட் டிஷ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு டின் டூனா ஃபிஷ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இது கிடைக்கலன்னா நீங்கள் வந்து டூனா ஃபிஷ் கூட எடுத்துக்கலாம். ஒரு கம்மி அளவு குவான்டிட்டியில் ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ். இதை செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து அதிகம் சேர்க்க தேவையில்லை. அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2-3 வெங்காயத்தை நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நிறைய சேர்க்குற அளவுக்கு நம்மளுக்கு வந்து கிரேவியோட அளவு வந்து அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வெங்காயத்தை கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 10 போல் பூண்டை வந்து தட்டிட்டு சேர்த்துக்கலாம். பூண்டை தட்டி சேர்க்கறதால கிரேவிக்கு அரோமா வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். எப்பயுமே ஃபிஷ் வந்து கொஞ்சமாக கவுச்சியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம வந்து பூண்டு வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டோன்னா அந்த கவுச்சி எல்லாமே போயிடும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் வந்து இன்றைக்கி டின்டூனால் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அதனால் அந்த ஆயிலையும் இதில் சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், நல்லா வெங்காயம் எல்லாமே வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இதில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷம் போல் வதக்கி விடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 3-4 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கி கொடுக்கலாம். நம்ம காய் தக்காளி கூட சேர்த்துக்கலாம், பரவாயில்ல. உங்களுக்கு சைட் டிஷ் கட்டியாக வேணும்னா தக்காளி வந்து குழைய தேவையில்லை. லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ணிடலாம். அப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்க்கலாம். கடைசியில் பார்த்துட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா எப்பயுமே ஃபிஷ்ஷு வந்து பதமாக எடுத்து வைக்கும் போது அதுலேயே உப்பு சேர்த்துருப்பாங்க. அதனால் நான் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வேணுன்ற அளவுக்கு சேர்த்துக்கலாம். தக்காளி 1-5 நிமிஷம் போல் வேகணும். அதுக்குள்ளே டின் டூனாவை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னா அந்த டூனா ஃபிஷ் வந்து சூப்பராக ஓப்பன் ஆயிரும். பாருங்கள், இது எல்லாமே ஆயிலில் சோக்காக இருக்குது. நான் வந்து கொஞ்சமாக எண்ணெயை வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த எண்ணெயை எடுக்கிறதுக்காக நான் வந்து அதிலேருந்து கொஞ்சம் எண்ணெயை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுல் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நான் வந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி போட்டுட்டு இந்த தக்காளியை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். நான் வந்து கொஞ்சமாக கிரேவியாக பண்ணுறேன். இதை வந்து ட்ரையாக பண்ணணுன்னா நீங்கள் வந்து தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் அப்படியே ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. இதுவுமே கொஞ்சம் கட்டியாக தான் வரும். இதை நல்லா கலாரி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். 1-5 நிமிஷம் போதும், சூப்பராக கிரேவி தயாராகிடும். பாருங்கள், கிரேவி தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கிரேவிக்கு வேண்டிய அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுக்கலாம். அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல் போயிட்டு இந்த கரம் மசாலா ஸ்மெல்லு, பூண்டு ஸ்மெல், இது எல்லாமே ரொம்பவே சூப்பராக தூக்கலாக இருக்கும் இந்த சைட் டிஷ்க்கு. இப்போ வந்து நான் டூனாவை வந்து சேர்த்துடுறேன். பாருங்கள், டூனா ஃபிஷ் வந்து சேர்த்தாச்சு. இதை நல்லா உடச்சி விட்டுடலாம். உங்களுக்கு வந்து டின் டூனா கிடைக்கலன்னா நார்மலாக ஃபிஷ் கடையில் கிடைக்கிற டூனாவையே நீங்கள் வந்து எல்லா பீஸையும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு பீஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு அதை நல்லா உடச்சி விட்டு இந்த மாதிரி கிரேவி பண்ணி பாருங்களேன். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், 5 நிமிஷம் போதும், சூப்பராக குக் ஆகிடுச்சு நம்மளோட சைட் டிஷ் கிரேவி. நல்ல ஒரு கலரி கொடுக்கலாம். ட்ரையாக வேணும்னா இப்படியே நீங்கள் கலாரி கொடுத்தா போதும். நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறேன். கடைசியாக வந்து கொத்தமல்லி சேர்க்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு கலாரி கொடுக்கும் போது அந்த அரோமா வந்து செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது.
இது 2 நிமிஷத்துக்கு நல்ல கலரி கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், டூனா கிரேவி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. நான் இன்றைக்கி சப்பாத்தியோடு சர்வ் பண்ணுறேன். சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி கூட சாப்பிட்டீங்கன்னா இந்த டேஸ்ட்டை உங்களால் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அறுசுவை ஃபுட் பேலஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறுசுவை மனதில் நிலைக்கட்டும்.